ஒன்றிய அரசின் பட்ஜெட் நனைந்து போன பட்டாசு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். மேலும் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை பற்றி கவலைப்படாத இந்த பட்ஜெட் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு நனைந்து போன பட்டாசு மாதிரி இருக்கு இந்த பட்ஜெட். அது ஒன்றும் வெடிக்கவும் இல்லை, அது ஒன்றும் மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய எந்த அறிவிப்புகளும் அதில் இல்லை. ஏற்கனவே மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய உலகமய கொள்கையை மேலும் தீவிரமாக அமலாக்குவது என்கிற அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட்டுடைய நோக்கம் என்பதெல்லாம் இருக்குது. அதனால தான் இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இதே மாதிரி பட்ஜெட் போடுவோம்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த 1 வருஷத்தில் மட்டும் 20 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதை பற்றியோ அல்லது குறிப்பாக வந்து நகர்ப்புறங்களில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை உருவாக்குவதை பற்றியோ இந்த பட்ஜெட்டில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தையும் படிப்படியாக முடமாக்கி அதை ஒன்றும் இல்லாமல் அடிப்படையில் தான் இந்த மோடி அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.